அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நெருக்கடி நிலையில் அரசாங்கம் சிங்கப்பூரில் மிகவும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கும் கோட்டபாய வழியாகியுள்ள தகவல் இலங்கை வரும் கண்காணிப்பு கப்பல் இந்தியாவை பகிரங்கமாக எச்சரிக்கும் சீனா கற்பிணி பெண்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எரிபொருள் பிரச்சனை தொடர்பில் மறைக்கப்படும் உண்மைகள் வாசுதேவன் நாணயக்கார போர் பதற்றத்திற்கு மத்தியில் ரஷ்யா போட்ட திட்டம் அம்பலமான தகவல் இலங்கைக்கு பெரும் தொகை தங்கம் கொண்டு வந்த தம்பதியினர் கைது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சபாநாயகர் மகிந்த ஜாபே அபே தெரிவித்துள்ளார் அவர்களின் கடந்த மாத சம்பளமும் மிகவும் சிரமப்பட்டு வழங்கப்பட்டதாக சபாநாயகர் குறிப்பிட்டார் இந்நிலைமைக்கு மத்தியில் நாட்டில் உள்ள ஏனைய நிறுவனங்களின் நிலை குறித்து புதிதாக கூறுவதற்கு ஒன்றுமில்லை என கூறினார் சம்பளம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய அமைச்சர்கள் இருக்கின்றார்களா என ஊடகவியலாளர் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பினார் இரண்டு மூன்று பேர் இருக்கிறார்கள் சம்பளம் இல்லாமல் எப்படி வாழ்வதென சபாநாயகர் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக்க பெரேரா நல்ல யோசனை ஒன்று முன்வைத்துள்ளார் இங்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு சில வருடங்கள் விசா கொடுத்தால் நமக்கு டொலரை பெற்றுக்கொள்ள நல்ல வழி கிடைக்கும் உண்மையில் இது ஒரு நல்ல ஆலோசனை அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் வெளிநாட்டவர்கள் இலங்கையில் சிறு தொழில்களை ஆரம்பிப்பதற்கு வசதி செய்து கொடுப்பதும் முக்கியமானதாகும் சபாநாயகர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் சிங்கப்பூர் விஜயம் நாளை காலாவதியாகவிருந்த நிலையில் அவர் மேலும் சில வாரங்கள் தாங்குவதற்கு விசா வசதிகளை வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இலங்கை அரசின் கோரிக்கையை ஏற்று கோட்டபய ராஜபக்ஷவுக்கு சிங்கப்பூர் அரசு முழு பாதுகாப்புடன் குடியிருப்பு வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன எவ்வாறாயினும் சிங்கப்பூரில் மிகவும் விலை உயர்ந்த ஹோட்டலில் கோட்டபய ராஜபக்ஷ தங்கியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் பொய்யானதெனவும் எனினும் அவர் மிகவும் பாதுகாப்பான இடத்தில் தங்கியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் இருந்து கோட்டபய ராஜபக்ஷ வெளியேறிய பிறகு சிங்கப்பூர் அரசாங்கம் பதினான்கு நாட்களுக்கு நாட்டில் தங்கியிருக்க அவருக்கு அனுமதி அளித்தது கோட்டபய ராஜபக்ஷ மறைந்திருக்கவில்லை என்றும் அவர் சிங்கப்பூரில் இருந்து நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இலங்கையின் அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் கலாநிதி பந்தல குணவர்தன கூறியிருந்தார் மூன்று வயதான கோட்டபாய ராஜபக்ஷ தனது அரசாங்கத்தின் பொருளாதார முறைகேடுகளுக்கு எதிரான மக்கள் எழுச்சியிலிருந்து தப்பிக்க தனது நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் மாலத்தீவிலிருந்து தனிப்பட்ட பயணமாக ஜூலை பதினான்கு அன்று சிங்கப்பூர் சென்றார் அவர் முதலில் ஜூலை ஆம் திகதி மாலத்தீவிற்கு சென்று அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை இறையாண்மை கொண்ட நாடாக இருப்பதால் தேவையான வெளிநாட்டு உறவுகளை பேண அனுமதிக்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளில் இந்தியா தேவையில்லாமல் தலையிடக்கூடாது என்றும் சீனா கூறுகிறது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளில் மூன்றாம் தரப்பினர் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என சீன வெளிவிவகார அமைச்சர் பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார் சீனாவின் ஜுவாங்வாங் ஐந்து கப்பல் ஹம்மாந்தோட்டி துறைமுகத்திற்கு வருகை தருவதை தாமதப்படுத்துமாறு இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்து நிலையில் சீனா இதனை தெரிவித்துள்ளது இந்த சீன கப்பல் இலங்கைக்கு செல்வதற்கு ஆரம்ப முதலே இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இந்த கப்பல் விவகாரம் இலங்கைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் இலங்கையில் அதிகமான மருந்துகளின் கையிருப்பு தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் அறிவித்துள்ளது ஜூ அமைப்பு ஜப்பான் அரசாங்கத்துடன் இணைந்து பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதற்கு முக்கியமான மூன்று மாத மதிப்புள்ள உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்களை சுகாதார அமைச்சகத்திடம் இன்று ஒப்படைத்தது இந்த நிலையில் ஜூ என்ற கூற்றுப்படி இலங்கையின் சமூக பொருளாதார நெருக்கடியானது பொது மருத்துவமனைகளில் பல அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் உள்ளது மேலும் அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் அதிக மருந்துகளின் கையிருப்பு தீர்ந்து போய்விடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது தாய்வழி சுகாதாரம் மற்றும் கருத்தடைக்கான அணுகள் உள்ளிட்ட பாளிகள் மற்றும் இனப்பெருக்கு சுகாதார சேவைகளை வழங்குவதை கடுமையாக பாதிக்கின்றது அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் பொருட்கள் இல்லாததால் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் கற்பிணி பெண்களின் உஜிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் அவர்களில் பதினோரு பேர் இளம் பெண்கள் ஆவார் என்று முன்னதாக நிறுவனம் என் முன்னதாக பி அமைப்பு இலங்கையில் அவசர உதவி அழைப்பு விடுத்துள்ளதுடன் அடுத்த ஆறு மாதங்களில் இரண்டு மில்லியன் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் தேவைகளை அடைவதற்கு கூடுதலாக பத்து தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குமாறு வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்துள்ளது பெட்ரோலிய கூட்டு தாபனமும் பெட்ரோலிய அமைச்சரும் எரிபொருள் பிரச்சனை தொடர்பில் சில உண்மைகளை மறைக்கின்றனர் என்பது அவர்களின் நடத்தையிலிருந்து தெளிவாகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஒரு லிட்டர் எரிபொருளை வழங்க முடியும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் கூறுகின்ற போதிலும் அதனை வழங்க முடியுமா இல்லையா என்பதை அமைச்சர் ஆராயாமல் இருப்பது பிரச்சனையாக உள்ளது என குறிப்பிட்டார் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவரின் கருத்தில் உண்மை உள்ளதா என்பதை கண்டறிய தணிக்கை நடத்தப்பட வேண்டும் ஆனால் அது தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் கூறினார் இதே எரிபொருள் நிலையங்களில் வரிசைகள் குறைந்துள்ள போதிலும் எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக இருந்து குறைந்த விலையில் எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இருந்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளின் செல்வாக்கு காரணமாக அவர்கள் அதில் ஆர்வம் காட்டுவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் முச்சக்கரவண்டு சாரதிகள் விவசாயிகள் சுரங்க தொழிலாளர்கள் மற்றும் ஏனைய மக்கள் போதிய அளவு எரிபொருள் கிடைக்காததால்

முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு அமைச்சர் அமைச்சகத்தின் ஆனால் குறித்த திட்டம் முறியடிக்கப்பட்டு ரஷ்யாவின் பங்கு அம்பலமான நிலையில் இது தொடர்பில் ரஷ்யாவிடமிருந்து எந்த பதிலும் வெளியாகவில்லை என்று கூறப்படுகிறது கைதானவர்களில் ஒருவர் கிழக்கு லுகான்ஸ் பகுதியில் குடியிருப்பவர் எனவும் இன்னொருவர் தலைநகர் கியூ பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தகவல் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் வெகுமதி அளிக்கப்படும் என ரஷ்ய உளவுத்துறை வாக்குறுதி அளித்துள்ளதாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது லுகான்ஸ் பகுதியை சேர்ந்த அந்த கொலைகாரன் பெலராசில் இருந்து உக்ரைனுக்குள் நுழைந்துள்ளார் எனவும் வடமேற்கு உக்ரைனில் உள்ள கோவெல் நகரில் கீவ் குடியிருப்பாளருடன் கைது செய்யப்பட்டார் எனவும் உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்கில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை முன்னெடுத்த பின்னர் முதன்மை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு உக்ரேன் அரசு பல அடுக்கு பாதுகாப்பு அளித்து வருகிறது அத்துடன் தலைநகர் கீ அரசாங்க மாவட்ட ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த தம்பதியினரை கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகள் குழு நேற்று மாலை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்பு வெள்ளம்பெட்டிய பகுதியில் வசிக்க முப்பத்தி ஐந்து வயதுடைய திருமணமான தம்பதிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரும் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிகளவில் ஓமானில் மஸ்கட்டிலிருந்து மஸ்கட்டில் இருந்து ஒமான நயா நிறுவனத்தின் டபுள் டூ வை முன்னூற்றி எழுபத்தி மூன்று விமானம் மூலம் கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தனர் அவர் அவர்கள் அணிந்திருந்த இடையில் இந்த நகைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடமையாற்றும் சுங்க அதிகாரிகளினால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்